டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இது சினிமு. தினிக்கும் சினிமாவில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தோம்னா லைகா ப்ரொடக்ஷன் சொன்னாலே அந்த படத்தில் ஒரு பெரிய பிரம்மாண்டம் இருக்கும். ப்ரொடக்ஷன் அப்படின்னாலே அவங்க தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி பெரிய பெரிய பொருட்செலவில் படங்கள்லாம் எடுப்பாங்க. அப்படிப்பட்ட வரிசையில் இப்போ அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் இந்தியன் 2 ஒரு பக்கம், ஆனால் வேட்டையன் ஒரு பக்கம், அண்ட் இன்னொரு பக்கம் விடாமுயற்சி, அதுவும் ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த மாதிரியான பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாமே டெஃபினட்டாக லைகா தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி லைகா ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ பொதுவாகவே லைகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாத்தையும் பிர்தா லாபம் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய தாட் ப்ராசஸும் இப்போ வரைக்கும் எல்லார் மத்தியிலையும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் எனக்கே வந்து இதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணணுமான்னு யோசனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சுபாஷ் கரண் இப்போ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இதோட நாங்கள் கடையை மூட போகிறோம், இதுக்கப்புறம் எந்த ப்ரொடக்ஷனும் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ ஒரு 3 படம் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த 3 படத்தையும் ரிலீஸ் பண்ணி அப்படியே லாபத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு பெரிய முட்டுக்கட்டை போட போகிறோம் எல்லாத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கு. பெரிய பெரிய இயக்குநர்களோட இவங்க கை கொடுத்துறாங்க, அண்ட் அதுக்கப்புறமா அந்த படம் நடக்கும் 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 வெயிட் பண்ணுறாங்க. பட்டு பட்டுன்னு பார்த்தோம்னா இன்னும் செலவுகள் அதிகமாகிட்டே போய்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம எஸ்டிமேட் பண்ணதை விட இன்னும் அதிகமாக செலவாகுது, எனக்கும் ரொட்டேஷனில் பாதிக்குது, நான் சிம் கார்டு பிஸ்னஸ் வேறு பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லும்போது ஸோ இன்னும் நிறைய பிரச்சனைகள் நிறைய செலவு வந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக எங்கள் கம்பெனி டேக்கிள் பண்ணவே முடியாது. அதனால் இதோட கடைய முடறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்களாம். ஸோ இதுக்கப்புறமா லைகா ப்ரொடக்ஷன் இருக்குமா அப்படின்றதே டவுட்டு தான். பேட்டை அப்படின்னு சொன்னாலே ஒரு ஃபேன் பாயாக ரஜினிக்கு ஒரு மிகப்பெரிய படத்தை கொடுத்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரஜினி அவர்களுக்குன்னு ஒரு மாசை கிரியேட் பண்ணி கார்த்திக் சுப்ராஜ் ஒரு படம் கொடுத்தாங்க. 2019 பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய வசூல் எடுத்துச்சு அப்படின்னு கூட சொல்ல முடியும். விஜய் சேதுபதி அந்த படத்தில் வில்லனாக பார்க்கவும் அவ்வளோ அட்டகாசமாக இருந்து, அதுலேருந்து தான் வில்லன் பயணமாக விஜய் சேதுபதிக்கும் தொடங்க ஆரம்பிச்சு. அந்த டைமென்ஷனே மாறினது கார்த்திக் சுப்ராஜ் தான். ஸோ இப்போ பேட்டை பார்ட் 2 எடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ பேட்டை அப்படின்னு சொன்னாலே இதுக்கப்புறமா என்ன மாதிரியான ஸ்டோரி இருக்கும், ஒருவேளை அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு படமாக எடுக்கலாம்னு நினைக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. பட் ஆனால் இந்த ஒரு கதை ரெடியாக இருக்குது. அந்த ஸ்கிரிப்டை ரஜினிகாந்த் அவர்கிட்ட சொன்னபோது அவர் ஓகே தான் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானா. ஸோ அதனால் இந்த படம் எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போவே எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 172 படமாக இருக்குமா இல்லை 173 படமாக இருக்குமா, ஏன்னா கூலி படம் ஓடிக்கிட்டு இருக்கு, வேட்டையன் படம் அவர் பண்ணோம். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது எந்த படம் எதுக்கப்புறமா வரும் அப்படின்றதை டிசைட் பண்ண முடியல. ஒருவேளை கூலி தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கிறனால அதுக்கு முன்னாடி இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரான்னு புரியல. பட் அதுக்கு லோகேஷ் கனகராஜ் விட மாட்டார், ஏன்னா ஸ்கிரிப்டில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கார்ல, எழுதிக்கிட்டு இருந்தாலும் ஸ்ட்ராங்காக தான் எழுதிட்டு இருந்திருப்பார். ஸோ எனிவேஸ் இப்போ ரெண்டு பேருமே ஒரு காம்போல் என்னஞ்சாங்கன்னா இன்னும் இந்த படத்தில் யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இன்னுமே அதிகமாக இருக்குது. தனுஷ் அவருடைய சம்பளத்தை பட்டுன்னு உயர்த்திக்கிட்டே இருக்காரு, பட் வேறு வழி கிடையாது, அவர் இப்போ ஒரு மாஸ் ஹீரோ தானே. ஆக்சுவலாகவே பார்த்தோம்னா இப்போ இளையராஜா அவர்களுடைய பயோபிக்காக ஒரு படம் உருவாகிட்டு இருக்கு, குபேரா அப்படின்ற படத்துலையும் நடித்து முடிச்சாச்சு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பயோபிக்கில் நடிக்கிறதுக்காக அவர் கேட்டிருக்கக்கூடிய சம்பளம் 50 கோடி, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 கோடி அப்படின்ற விதமாக தான் இருக்குது. ஏன்னா 50 டேஸ் தாங்க நான் ஒரு படத்துக்கு காட்சி கொடுப்பேன், நீங்கள் அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி டிவைட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 1 கோடி, 50 நாள் நடிப்பார், 50 கோடி ரூபாய் அவருக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் இதுவே அந்த பக்கம் போய் பார்த்தோம்னா விஜய், அஜித், ரஜினி இந்த மாதிரியான பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லோரும் 100 கோடி ரூபாய்க்கு மேலே வாங்குறாங்க. அப்போ ஏன் சம்பளம் அட்லீஸ்ட் இவ்வளவாக இருக்குன்னா தானே எனக்கு ஒரு கிரேட் வேல்யூ இருக்குது அப்படின்றதுக்காக அவர் ஏற்றினாரு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த 50 நாள் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் கொஞ்சம் இடிக்குதுங்க, அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஓகேவாக இருந்திருக்கும், இப்போ எல்லாரும் பேசுகிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி தனுஷுடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் சொல்ல என்ன வேணால் சொல்லுங்கள். தனுஷ் நடிக்கிற படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாலிடான வசூலை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். திருச்சிற்றம்பலமே ஒரு கம்மி பட்ஜெட்டில் எடுத்த படம் தான், ஆனால் அந்த படத்துடைய சக்ஸஸ் எவ்வளோ கோடி அள்ளி கொடுத்துச்சு. அதே மாதிரி தான் வாத்தி, தெலுங்கு மட்டும் கிடையாது தமிழ்லையும் ஹிட், இப்படி நிறைய படங்களில் ஹிட்டாகவே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பாலிவுட்டில் நடித்த ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா ஹாலிவுட்டுக்கும் போய் நடிச்சுட்டு வந்த ஒரு நடிகர். ஸோ இப்படி இருக்கும்போது அவருடைய சம்பளம் இப்படி இல்லைனா எப்படி அப்படின்ற மாதிரி இன்னுமே நிறைய பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க. ஸோ சினிமா வட்டாரம் பூராவே தனுஷோடைய சம்பளம் ஏறினதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. பூஜா ஹெக்டே இருக்காங்கல்ல, அவங்க ஹிந்தியில் படம் பண்ணாங்க, கிசிகா பாய் கிசிகா ஜான் அப்படின்ற ஒரு படம். அது இல்லாமல் டிஜேன்ற படம் பண்ணாங்க, அலவை குண்டபுரம் பண்ணாங்க, தமிழில் பீஸ் பண்ணாங்க, இன்னும் நிறைய படம் பண்ணாங்க. இவ்வளோ என் புரிய பட்ஜெட்டில் எடுக்கிறோன்னு சொல்லி ராதேஷ்யாம் அப்படின்ற ஒரு படம் பிரபாஸோட பண்ணாங்க. பட் இத்தனை படம் நடிச்சு அந்த படங்கள்லாம் பேசுகிற மாதிரி கிடையாது, எல்லா படமும் ஓரளவுக்கு அட்ர ஃப்ளாப் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவங்களுடைய சம்பளத்துலேருந்து ஒரு துளி கூட குறைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ சூர்யாவோட ஒரு படம் கம்மிட்டாக இருக்காங்க, அந்த படத்தில் கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் அவங்களுடைய சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. ஆனாலும் படம் தான் ஓட மாட்டேங்குதேம்மா, கொஞ்சம் எங்களுக்காக இறக்கி கொடுக்கலாம்ல, பாருங்கள் சாய் பல்லவெல்லாம் பார்த்துக்கோங்களேன், அவங்களாம் எப்படி சம்பளம் கம்மியாக வாங்குறாங்க, நடிப்பு அதிகமாக தராங்க, நீங்கள் மட்டும் ஏன் எப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்குறாங்க. பட் இருந்தாலும் அவங்க நடிக்கிறதுக்குன்னு அவங்க ஒரு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். என்ன தான் பாலிவுட் இல்லை தெலுங்கில் பெரிய குயின், தமிழ்லையும் நடிச்சிருக்காங்க விஜய் அவர்களோட அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய மார்க்கெட்டை ஏறி இருக்கல. இன்னும் எத்தனை படம் கம்மிட் ஆனாலும் சரி என் சம்பளம் ஏறிக்கிட்டே தான் போகும் அப்படின்ற மாதிரி பூஜா கிட்டே சொல்லியிருக்காங்களா. இதனால் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவங்கள போகிறதுக்கு யோசிக்கிறாங்க.
கோட் திரைப்படத்தில் எல்லாரும் நடிக்கிறத விட ஏஐ தான் அதிகமாக பண்ணது போல். ஏன்னா அந்த அளவுக்கு ஏஐயோடைய வேலைத்தனம் இந்த கோட்டில் அதிகமாகவே காமிச்சிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏஐ வச்சு டிஏஜினிங் பண்ணி சின்ன வயசு விஜயை பார்க்கணும் அப்படின்றதுனால அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் விஜயகாந்த் அவர்களை ஏஐ மூலியமாக நம்ம இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு சிறப்பான விஷயமா என்ன பண்ண போகிறாங்கன்னா, மறைந்த பவதாரணி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குரலுக்கு நம்ம எல்லாம் அடிமை அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய குரலை இப்போ இந்த கோட் திரைப்படத்தில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. இதை கேட்டதோட ரசிகர்கள்லாம் குஷியாக இருக்காங்க. ஏன்னா ஒருத்தங்க நம்மளோட இல்லை அப்படின்னு நினைக்கும்போது இதுக்கப்புறம் அவங்களுடைய குரலில் நம்மளால் பாட்டு கேட்க முடியாதா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை, நீங்கள் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்கிறது சிறப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மறைந்த நிறைய பிரபலர்கள் இருக்காங்க, என்னதான் அவங்க பாடுற மாதிரி இருக்காது அப்படின்னு நம்ம நினச்சாலும் பட் எனிவேஸ் இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுறதுக்கு காரணமே பவதாரணிக்கு இந்த ஒரு பாடல் டெஃபினட்டாக ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வெங்கட் பிரபு. இன்னைக்கு நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is Bye from Vijay Street. Take care.